எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமா இருக்கும் போது அவர் மொத்தமா ஃப்ரீயா பேசுறது கத்துறதோ என்கிட்ட மட்டும்தான் முடியும். வேற யார்கிட்டயும் அவ்வளவு ஃப்ரீயா பண்ண முடியாது. அம்மா கிட்ட பண்ணா அம்மாவும் தப்பா நினைச்சுப்பாங்க, அப்பா கிட்ட பண்ணாலும் அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு, தம்பி தங்கச்சி கிட்ட அவ்வளவு பண்ண முடியாது. பட் வைஃப்ன்றவ வந்து அவகிட்ட எவ்வளவு நல்லா ஷேர் பண்ணாலும், அழுதாலும், இல்ல கஷ்டமா இருந்தாலும் சொன்னாலும், இல்ல கோவப்பட்டாலும் அவ அட் லாஸ்ட் அவதான் புரிஞ்சுக்க போறா. அதேதான் கேர்ள்ஸ்க்கும். ஹஸ்பண்டும் வந்து இப்ப நான் யார்கிட்டயாவது சண்டை போட்டேனா, அவங்க நான் பேசாம போனேன்னா, அவங்க எங்கிட்ட திருப்பி வந்து பேசுவாங்களான்னு கேரண்டி இல்ல. பட் ஹஸ்பண்ட் வந்து என்னதான் நான் சண்டை போட்டாலும் ஒரு 1 hour அப்புறம் அது நடந்த மாதிரி அவரும் ஃபீல் பண்ண மாட்டாரு, நானும் பண்ண மாட்டேன், அது நார்மல் ஆயிடுவோம். சோ அவ்வளவு ஃப்ரீடம் வந்து நான் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாதான் அவர் என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணி எங்களோட ஃபியூச்சர் இது நல்லா இருக்கும். அதை நான் யோசிக்காம அந்த நேரத்துல கத்திருவேன், நானும் அவரை புரிஞ்சுக்காம கத்திருப்பேன். அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணும் போது யோசிக்கும் போது இல்ல நான் அது பண்ணிருக்க கூடாதுன்னு நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்க போது உண்மையா எவ்வளவு சைல்டிஷா நான் இருந்திருக்கேன், நான் மெச்சூர்டா இல்லைன்னு தோணிருக்கு. அதுதான் எனக்கு மெச்சூரிட்டி.